சுங்கை சிப்புட் மக்களே, இளைஞர்களே, உங்களோடு நான் விக்னேஸ்வரன் பேசிக் கொண்டிருக்கிறேன். சங்க நதி கண்ட சுங்கை சிப்புட் நாடாளுமன்ற தொகுதியில் துன் வீதி சம்பந்தன், துன் சாமிவேலு என்ற இரு ஆளுமையாளர்கள் போட்டியிட்ட தொகுதியில் சுங்கை சிப்புட் மக்கள் நலன் கருதி 15வது பொது தேர்தலில் போட்டியிட புயலென புறப்பட்டு வந்துள்ளேன். உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களின் தேவை என்ன, இதனை நான் அறிவேன். இதனை நிறைவேற்ற நிலையான ஆட்சி தேவை. தேசிய முன்னணி ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே அதனை செயல்படுத்த முடியும். சுங்கை சிப்புட் வாக்காளர்களே, என் கரங்களை வலுப்படுத்துங்கள், என்னை வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன். நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கிறேன். விக்னேஸ்வரன் என்ற திருநாமம் உங்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளமாக ஆணி வேறாக அமையும். என்னோடு நீங்கள், உங்களோடு நான், வாருங்கள் இணைவோம். வட்டி வாங்காமலேயே வீட்டின் முன் சிவப்பு சாயமா காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். லோ குவானான் வலியுறுத்து. இங்குள்ள நேஷனல் கார்டன் எனும் இடத்தில் வசிக்கும் 51 வயது மாது தே இன் சிங் வீட்டின் முன் கடந்த செப்டம்பர் 26 அன்று சிவப்பு சாயம் வீசப்பட்டது. மேலும் 2வது முறையாக அக்டோபர் 31 அன்று சிவப்பு சாயம் வீசப்பட்ட அம்மாது மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார். மக்கள் நடமாட்ட கட்டுப்பாட்டின் போது அம்மாதுவின் உறவினர் இளைஞர் ஒருவர் அந்த வீட்டில் அடைக்கலம் கேட்டு தங்கியுள்ளார். அவர் வட்டு முதலைகளிடம் பணம் வாங்கியிருக்கலாம், ஏனென்றால் அவர் ஏற்கனவே ஜோஹரில் இருக்கும் பொழுது பணம் வாங்கியுள்ளார். என்னுடைய உறவினர் சகோதரர் செய்த தவறுகளினால் நான் ஏன் தண்டனை அடைய வேண்டும் என்று தே இன்சிங் கேட்டார். இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை விசாரணை மேற்கொள்ள வேண்டும். அதேவேளை அண்டைக்காரர்கள் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது தயவு செய்து கொஞ்சம் உதவியாக இருக்க வேண்டும் என்றார்.